Hi students, we are discussing unit 5, basis of classification. In our previous class we started this lesson, and the classification is very very important for identifying the organism. Okay, each and every organism, it is specific. So for that namba ovvoru organism yum easier understood panikkaradhukku, identify pandradhukku, we require the classification. Without classification we could not identify an organism. Okay, so just a simple classification nam inge kuduthirundanga, or chart paathirundhom. Then adutha vandu paatham appadina intro nu intro kuduthirundanga, that is the example. Enna appdin paatham appadina namba classroom la iruka wood and non wooden things oda classification inge or example paatham. So classification is the arranging of organism or arranging of substances into different categories based on the different categories or different groups based on the similarity and dissimilarities. Okay, arranging or allotting. Okay, arranging or allotting the organism or the things into different groups or different categories based on the similarities and dissimilarities. This is the classification. Yeah, so இங்க நமக்கு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, ஸோ அந்த திங்ஸை வச்சு நமக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான இது என்ன அப்படின்னா, டைகாட்டமஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டைகாட்டமஸ் கீ இஸ் நத்திங் என்ன அப்படின்னா, டிவைடிங் த organism or dividing the things into two groups, okay, based on the presence and absence. ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர் இருக்கா இல்லையா, ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாங்கிறத வச்சு நம்ம ரெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணிகிட்டே வர்றது. ஸோ அப் டு அ சிங்கிள், சரியா, அந்த குரூப்பில் ஒன்றே ஒன்று மட்டும் மீதி இருக்க மாதிரி. ஓகே, அப்போ நம்ம நம்பர் ஆஃப் திங்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த திங்ஸில் ஒரே ஒரு திங் மட்டும் பேலன்ஸ் இருக்க மாதிரி நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வர்றது, ரெண்டு ரெண்டாக பிரித்து டிவைட் பண்ணிகிட்டே வர்றது, தட் இஸ் கால்ட் ஆஸ் டைகாட்டமஸ் கீ. ஓகேயா, சரி. ஸோ இது அப்படி தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்கே உடன் மெட்டீரியல் அண்ட் நான் உடன் மெட்டீரியல், அதுக்கப்புறம் அதில் ரைட்டிங் மெட்டீரியல், சிட்டிங் மெட்டீரியல், ஃபிக்ஸ்டு மெட்டீரியல், போர்ட்டபிள் மெட்டீரியல், அப்படி நம்ம ரெண்டு ரெண்டாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா டிவைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேயா, ஸோ லைக் தட் நம்ம என்னவும் பண்ணலாம் அப்படின்னா அனிமல்ஸையும் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். ஸோ டைகாட்டமி ஆஃப் அனிமல்ஸ், ஸோ இங்கே உங்களுக்கு சம் ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஸ்ட்ரிச், பீகாக், மங்கி, ஃப்ராக், டோட், டர்டில், ஸ்னேக், ஷார்க், கோல்ஃபிஷ் அண்ட் டேப்வார்ம், எர்த்வார்ம் அண்ட் தி லீச், சரியா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குற examples organisms. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிளாசிஃபை பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அண்ட் தென் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ், ஹேர் அண்ட் தி ஸ்கேல்ஸ். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹேர், ஃபெதர்ஸ் அண்ட் தி ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு ஐ கேவ் அஸ் அ ஹோம்ஒர்க். ஸோ இப்போ எப்படி நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேயா, ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை த ஆர்கானிசம் தோஸ் விச் ஆர் கிவன் இன் யுவர் புக். ஓகேயா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன கொடுத்துருந்தாங்க, பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக் போன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் போனோட, ஓகே, பேக் போனோட ப்ரெசன்ட், ஸோ இது ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாங்கிறதுல நம்ம வி ஹாவ் டு மெயின்டைன் த டைகாட்டமஸ் இல்லையா. ஸோ இங்கே நம்ம ப்ரெசண்ட், இங்கே நம்ம ஆப்சண்ட். ஓகேயா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ், அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்காங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச், தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சிம்பிளாக ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸ் மட்டும் போடுறேன், பீகாக், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மங்கி, தென் அடுத்தது ஃப்ராக், டோட், டர்டில், ஸ்னேக், ஷார்க், கோல்ஃபிஷ், இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் த ஆர்கானிசம்ஸ் தட் கம்மிங் அண்டர் த
presence of backbone. Okay, அதில் எல்லாத்துலேயும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா பேக்போன் வந்து ப்ரெசென்ட். ஓகேயா? பட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட், டேப்வார்ம், எர்த்வார்ம், இன் லீச், ஓகே, இன் தீஸ் திங்ஸ் த பேக்போன் இஸ் ஆப்சென்ட். ஓகேயா? ஸோ நவ் வி டிவைட் த ஆர்கானிசம் குரூப் இன்ட்டு டூ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக்போன். ஓகேயா? ப்ரெசன்ட் அண்ட் ஆப்சென்ட். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். ஓகே, பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். த பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா எதில் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த backbone vertebrate organism. Okay, if the backbone is present, those organisms are called as vertebrate. In the organisms nam enna solrom appadina vertebrate organisms appdin solittu solrom. Okay, so adive idu vandu paatha appadina non vertebrate illati invertebrate appdin solittu solrom. Okay, these are called as invertebrates. So inga the vertebrate animals la enna irukku appadina the body temperature maintenance is seen in vertebrate animals. So vertebrate animals eduthitom appadina adula two different kinds irukku. Some of the animals they maintain their body temperature. Okay, nammala sutti vandu paatha appadina around as nammala surrounding la heat summer season varalam winter season வரலாம். ஸோ என்ன சீசன் வந்தாலும் இப்போ சம்மர் சீசன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும், வின்டர் சீசன்னா டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஓகேயா? ஸோ வாட் எவர் இட் இஸ் சம் வெர்டிப்ரேட்ஸ் தட் மெயின்டைன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். வெளியில் எவ்வளோ இருந்தாலும் சரி உள்ளே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஹோமியோதெர்ம்ஸ். ஓகே, வார்ம் பிளட்டட் ஆர் ஹோமியோதெர்ம்ஸ். ஸோ ஹோமியோதெர்ம்ஸ், ஸோ வார்ம் பிளட்டட் ஆர் ஹோமியோதெர்ம்ஸ் ஆர்கானிசம்ஸ் தே மெயின்டைன் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். இப்போ நாமெல்லாம் யார் அப்படின்னா ஹோமியோதெர்ம்ஸ் ஆர்கானிசம்ஸ். So our body temperature is maintained constantly between 98.4 to 98.6 degree Fahrenheit. In the Fahrenheit, 98.4 la irundhu 98.6 la maintain aagudhu. Idha meeri povaradha nama enna solrom appadina fever nu solrom, adhaadhu normal infection due to microbial infection. Okay, so infection naala nammalku disease irukkum bodhu nammalku body temperature adhigamaachina அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது கிடையாது. ஓகே, மற்றபடி நம்மளுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறாமல் கான்ஸ்டன்ட் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் லெவல் மெயின்டெனன்ஸ் அப்படி இருக்கிற ஆர்கானிசம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமியோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? நான் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பிளட் ஆர்கானிசம். சம் ஆர்கானிசம் தே சேஞ்ச் தையர் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு தையர் என்விரான்மெண்ட். ஓகே, தே சேஞ்ச் தையர் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு தையர் என்விரான்மெண்ட். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு பிளட்டட் ஆர்கானிசம் ஆர் பாக்கிலோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேயா? பாக்கிலோதெர்ம்ஸ், கோல்டு பிளட்டட் ஆர் பாக்கிலோதெர்ம்ஸ். ஸோ இப்போ ஹோமியோதெர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறோம், வார்ம் பிளட்டுன்னு சொன்னோம், பாக்கிலோதெர்ம்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட். தீஸ் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர், தே சேஞ்ச் தயர் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு தயர் என்விரான்மெண்ட். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சம்மர் சீசன் டியூரிங் இந்த பாக்கிலோதெர்ம்ஸ் ஆர்கானிசம் டியூரிங் த சம்மர் சீசன் தே சேஞ்ச் த பாடி டெம்பரேச்சர் இன் ஹை லெவல். ஓகே, அதுவும் டெம்பரேச்சர் வந்து நல்லா ஹை பண்ணிவிட்டு நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணி எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக அதை செய்யும். அதுவே டியூரிங் வின்டர் சீசன் டெம்பரேச்சர் கம்மி ஆகிடுது இல்லையா, இதுவும் இதோட பாடி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிக்கோ. இட் ரெடியூசஸ் த பாடி டெம்பரேச்சர் அண்ட் ஒர்க் ஸ்லோலி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சாப்பாடும் சாப்பிடாமல் எதுவும் பண்ணாமல் ஸ்லோவாகவே வேலை செஞ்சிட்ருக்கோம். எந்த அது ஃபிசிக்கல் ஒர்க்கும் கம்மியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா டைஜஷன் அந்த வேலை இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா டு மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர், டு ரிட்டைன் த பாடி டெம்பரேச்சர்.
ஓகே ஸோ தட் இஸ் அட் தோஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ தன்னோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் சரௌண்டிங் டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா பாடி டெம்பரேச்சர் கம்மியாகும் ஸோ அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் அக்கார்டிங் டு தயர் சரௌண்டிங் தே சேஞ்ச் தயர் பாடி டெம்பரேச்சர் ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் தோஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் பாக்கிலோதெர்ம்ஸ் ஓகே ஸோ இப்போது இங்கே வெர்டிப்ரேட்டில் ரெண்டு இருக்குது நம்ம என்ன சொன்னோம் வெர்டிப்ரேட் ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பாடி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் இன் டு டூ கேட்டகரிஸ் ஒன் இஸ் ஹோமியோதெர்ம் அண்ட் அனதர் ஒன் இஸ் பாக்கிலோதெர்ம் ஸோ ஹியர் பாக்கிலோதெம் வெர்டிப்ரேட்டில் பாக்கிலோதெம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிஷர்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் இந்த மூணு சரியா ஃபிஷர்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் Aves and mammals are belongs to homeotherms. Okay, aves and mammals வந்து எது அப்படின்னா Aves and mammals belongs to the homeotherms and fish amphibians reptiles belongs to the pachylotherms. Yeah. Okay, can you give the, can you classify these things into aves, mammals, fishes, amphibians? இது நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியுமா இப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்குற ஆர்கானிசம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாமா அப்படின்னா ஸோ இப்போது இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச் பீகாக் இது ரெண்டும் என்ன அப்படின்னா பேர்ட்ஸ் ஓகே ஸோ ஆஸ்ட்ரிச் பீகாக் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க மங்கி So that is coming under the mammals. Okay, a monkey is coming under the mammals. Okay, then after that, when we talk about frog and toad that are coming under the amphibians. Okay, frogs and toads, they are coming under the amphibians. And the snake is coming under the reptile. Okay, a snake is coming under the reptile. And the earthworms, shark, goldfish, these are coming under the fishes okay a shark and goldfish okay now we are classified the vertebrate organism into two categories based on the body temperature maintenance one is homeotherm and the pachylotherms okay so number first point based on the vertebrate and presence of vertebrate nama enna pannom it is divided into two groups one is vertebrate organism and another one is invertebrate organism present irundhadna adu vertebrate absent irundhadna adu invertebrate okay and we classify the vertebrate organism into two categories based on the body temperature as the homeotherms and pachylotherms okay so ipo nam rendu categories mudichachu so next we are move to the third category that is the another presence of feathers hair and the scales okay so இதுவும் எதில் தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோதெர்ம்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து ஹோமியோதெர்ம்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம் ஹோமியோதெர்ம்ஸ் பாக்கிலோதெர்ம்ஸ் ஓகேயா ஸோ இப்போ ஹோமியோதெர்ம்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஹோமியோதெர்ம் ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் ஹேர்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஓகே த ஸ்கேல்ஸ் இங்கே கிடையாது ஹோமியோதெர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஃபெதர்ஸ் அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஹேர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் ஹோமியோதெர்ம் ஆர்கானிசம்ஸை Based on the presence and absence of the feathers and hairs, they are classified into two groups. So, feathers irukkiradhu enna appadina aves appo solittu solrom. So, hair irukkiradhu enna appadina mammals. Okay, the hair is present in the mammals. So, namma body la hairs irukka. So, adhu dhaan namma inga solrom. Okay, the mammals have the hairs. இந்த பாக்கிலோதெர்ம்ஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் ஃபிஷ் ஓகே ஃபிஷஸ் ரெப்டைல்ஸ் அண்ட் இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தது என்னென்னா ஃபிஷஸ் ரெப்டைல்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் இல்லையா ஸோ ஃபிஷஸ் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ்
Among this, the fishes and reptiles have the scales on their body. Okay, fishes li enna irukku appadina scales are present. But idhula vandha paatha appadina amphibians have no scales, they have the skin. Okay, amphibians la enna present a irukku appadina skin is present. Okay, amphibian that has no scales or hair or feathers, it consists of only the skin. Okay, ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபெதர் ஹேர், நம்ம ஹோமியோதெர்ம்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு ஃபெதர் இருக்கிறதுனால ஏவ்ஸ், ஹேர் இருக்கிறது மேமல்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஷஸ் அண்ட் ரெப்டைல்ஸில் ஸ்கேல்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ஆம்ஃபிபியன்ஸில் ஸ்கேல்ஸ் ஆர் ஆப்சன்ட். ஸோ இப்போ நம்ம இது மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இப்படி நாம் ரெண்டு ரெண்டாக அப்படியே டிவைட் பண்ணிகிட்டே வரதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைகாட்டமஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் போனோட ப்ரெசன்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். பேக் போன் இருக்கா இல்லையான்னு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம். ஸோ ப்ரெசன்ட் ஆப்சன்ட், ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா வெர்டிப்ரேட், ஆப்சண்ட்டாக இருந்ததுன்னா இன்வெர்டிப்ரேட். ஓகேயா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிப்ரேட் ஆர்கானிசம், ஸோ தே ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ கேட்டகரிஸ், ஹோமியோதெர்ம்ஸ் அண்ட் தி பாக்கிலோதெர்ம்ஸ். ஸோ ஹோமியோதெர்ம்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தே மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர், பாக்கிலோதெர்ம்ஸ் தே டு நாட் தே சேஞ்ச் த இயர் பாடி டெம்பரேச்சர். ஸோ இதில் ஹோமியோதெர்ம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ பேஸ்ட் ஆன் த ஃபெதர்ஸ், ஃபெதர்டு ஆர்கானிசம், ஹேர்டு ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ரெண்டு ரெண்டாக பிரிச்சாச்சு. ஸோ இப்போ கடைசியில் இந்த ஃபெதர்டு ஆர்கானிசமில் எது மட்டும்தான் இருக்குது, ஏவ்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு இது வர வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஹேர்டு ஆர்கானிசமில் என்ன இருக்குது, மேமல்ஸ் மட்டும்தான் இருக்குது. தென் அடுத்தது பாக்கிலோதெர்ம்ஸ் தட் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு two categories based on the presence of scaled organism, okay, non-scaled organism. So scaled organism fishes and reptiles, non-scaled organism வந்து பார்த்தோம் அப்படின்னா amphibians. Okay, ஸோ புரிஞ்சா? ஸோ இது மாதிரி தான் நம்ம இப்போது கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம கடைசியாக ஒரே ஒரு ஆர்கானிசம், அதாவது ஒரே ஒரு குரூப் மட்டும் இருக்க மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டைகாட்டமஸ் கீ ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ஹாவ் யூ கிளியர் இன் திஸ்? புரிஞ்சிச்சா? சரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் லார்ஜ் இன் நம்பர் அட் தட் தே நீட் டு பி கிளாஸிஃபைட் இன் டூ ஸ்மாலர் குரூப்ஸ். ஓகே, ஸோ லிவிங் திங்ஸ் வந்து லார்ஜ் கேட்டகரிஸ் இருக்கிறனால நம்ம அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படியே நம்ம வெறும் காமனாக அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அந்த அனிமல் இந்த அனிமல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, வி கே நாட் ஐடென்டிஃபை த ஆர்கானிசம். ஓகே, ஸோ அதனால் வி ஹாவ் டு கிளாசிஃபை இன் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஸோ தட் ஒன்லி வி கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி. ஓகே, இப்போ லைன், டைகர், மங்கி, ஹியூமன் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துருக்கறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஐடென்டிஃபைங் த ஆர்கானிசம் ஈஸிலி. ஆனால் அதை பற்றி நம்ம ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணவும் முடியுது. ஓகே, ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் the description we need the classification. Okay, so inga or classification kuduthirukanga paranga, organisms oda classification, classification of animals, they are classified into vertebrates and invertebrate. Idu edha base panni pirichirukanga, based on the presence and absence of vertebral column. Okay, so after that adoda body temperature, and the body temperature vachi enna pannirukanga appadina warm blooded organism, cold blooded organism nu inga classify pannirukanga, divide pannirukanga. Warm-blooded organism அப்படிங்கும்போது mammals, birds, these are warm-blooded organism. Cold-blooded organism, that is பாக்கிலோதெர்ம். Warm-bloodedனா என்னது, ஹோமியோதெர்ம். Cold-blooded அப்படின்னா பாக்கிலோதெர்ம்ஸ். ஓகே, ஸோ த பாக்கிலோதெர்ம் ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமல்ஸில் என்ன ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, பாடியில் வந்து பார்த்தோன்னா ஹேர்ஸ் இருக்கும். பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச், பீகாக், ஈகிள் இதெல்லாம் சொல்கிறோம். தே ஆர் ஃபெதர்ஸ், தே கன்சிஸ்ட் ஆஃப் ஃபெதர்ஸ். ஓகே, ஸோ ஃபிஷஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் தே ஹாவ் த ஸ்கேல்ஸ் ஆன் தயர் பாடி. ஓகே, ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, பட் த ஸ்கேல்ஸ் ஆர் ஆப்சன்ட் இன் த ஆம்ஃபிபியன்ஸ். ஓகே, ஆம்ஃபிபியன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக், டோட் அண்ட் நியூட். ஓகே,
ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இன்வெர்டிப்ரேட். இப்போ நம்ம இங்கே வெர்டிப்ரேட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே இன்வெர்டிப்ரேட். ஸோ இன்வெர்டிப்ரேட் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் த ஜாயிண்டட் லெக்ஸ் அண்ட் வித்தவுட் லெக்ஸ். ஓகே, ஜாயிண்டட் லெக் இருக்கிற ஆர்கானிசம் எது இது, வித்தவுட் லெக்ஸ் லெக்கே கிடையாது. ஓகே, ஸோ ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்செக்ட்ஸ் மோஸ்ட்லி. ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் ரெண்டாக பிரிக்கிறோம் வித் ஜாயிண்டட் லெக்ஸ். ஓகே, ஸோ இதில் லெக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் ஜாயினாக இருக்கும், பிட்டு பிட்டாக வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். யூ கேன் அப்சர்வ் தீஸ் இன் இன்செக்ட்ஸ். ஓகே, இன்செக்டில் உங்களால் நல்லா இதை வந்து பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாயிண்டட் லெக்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ஒன் இஸ் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மோர் தென் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ். ஓகேயா, ஃபோர் இல்லாட்டி அதுக்கு மேலே ஃபோர் பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இல்லாட்டி அதுக்கு மேலே லெக்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ். ஓகேயா, ஸோ இதில் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட், எல்லா இன்செக்ட்லேயுமே நம்ம பார்க்குற காக்ரோச், அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் லேடி பக்ஸ், ஆண்ட்டு, பட்டர்ஃப்ளைஸ், இதில் எல்லாமே எத்தனை பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும் அப்படின்னா மஸ்கிட்டோஸ், ஹவுஸ் ஃப்ளைஸ், இது எல்லாத்துலேயுமே எத்தனை பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும் அப்படின்னா தெர் ஆர் தே கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ். ஓகேயா, பட் இப்போ ஸ்கார்பியன், ஸ்பைடர், மில்லிபீடு, சென்டிபீடு, பூரான்லாம் சொல்கிறாங்க. மில்லிபீட்னா அட்டை, சென்டிபீட்னா பூரான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுலலாம் எத்தனை லெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் த்ரீ லெக்ஸ் ஆர் ப்ரெசன்ட், த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகேயா, ஸோ இப்போ சென்டிபீட்லாம் பூரான்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகேயா, ஸோ அந்தளவுக்கு நிறைய லெக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே த்ரீ பேர்டு லெக்ஸ், மோர் தென் த்ரீ பேர்டு லெக்ஸ்னு ரெண்டாக பிரிக்கும். அதே மாதிரி வித்தவுட் லெக்டு ஆர்கானிசமை வார்ம் லைக் ஆர்கானிசம், நாட் வார்ம் லைக் ஆர்கானிசம்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, வார்ம் லைக் ஆர்கானிசம்ஸில் எர்த் வார்ம், லீச், இதெல்லாம் சொல்லலாம். நான் வார்ம் லைக் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூக் வார்ம், டேப் வார்ம், அமீபா, அதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் that shows a dichotomous key. Okay, that is based on the dichotomous key. Okay, yeah. So next one பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பட்டன்ஸ், ஓகே, ஷர்ட் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாத்தில் இருக்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கலர்ஸ் இருக்கும், ஒரு சில இதில் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஹோல்ஸ் இருக்கும். இங்கே கொடுத்துருக்க பிக்சர்லேயே பாருங்கள், or some of them have four holes, some of them have two holes and some of them without holes. Okay, so idu nam enna pannu classify unga kaiyila kudukranga, neenga enna pannuvinga, you separate it, you segregate it. Okay, you will segregate into different categories. Enna pannuvom, four holes irukkradala or group, two holes irukkradala or group, அப்புறம் ஹோ வித்தவுட் ஹோல் இருக்கிறது, ஒன் ஹோல் இருக்கிறது ஒரு குரூப், வித்தவுட் ஹோல் இருக்கிறது ஒரு குரூப், அப்படி பிரிப்போம் சரியா. ஸோ அப்புறம் ஃபோர் ஹோல்ஸ் இருக்கிற என்ன பண்ணுவோம், கலர் வைஸ் பிரிப்போம். ஓகே, பிளாக் கலர், ப்ளூ கலர், என்ன கலர் இருக்கோ அப்படி கலர் வைஸ் பிரிப்போம். ஓகே, ஸோ இப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது கிளாஸிஃபிகேஷனுக்காக ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நம்ம பிரித்து வைக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா வி கேன் ஐடென்டிஃபை த ஆர்கானிசம் ஈஸிலி. ஸோ இங்கே அரிஸ்டாட்டல் அப்படிங்கிற ஒரு கிரீக் ஃபிலாசபர் அண்ட் திங்கர் சரியா, அவர் ரொம்ப யோசிக்கிறவர், ரொம்ப அறிவாளி சரியா, ஹூ லிவ்ட் அபவுட் 2004 years ago சரியா, 2400 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தார். Aristotle came up with the following grouping system that was used almost 2000 years after his death. Okay, 2400 years ku munadi avaru kandupidichadha nam enna pannirukom, 2000 years ku munna avaru erandhu 2000 years ku appuram dhaan nam utilize panna aarambichom. Okay, he classified organism into either animals and plants. இவர் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கார், ஒன்று வந்து அனிமல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பிளான்ஸ். ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசமே ஹி கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரிஸ், ஒன் இஸ் த அனிமல்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த பிளான்ஸ். ஓகே, தென் ஹி கிளாசிஃபைட் இன்டு தோஸ் வித் பிளட் அண்ட் தோஸ் வித்தவுட் பிளட். ஓகே, ஸோ பிளட் இருக்கிற ஆர்கானிசம்ஸ், பிளட் இல்லாத ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணார்.
then he classified into those with blood and those without blood. Then the animals are classified into three groups based on their method of movement: walker, flyers and swimmers. Okay, so our plant animal nu sonnadu vandu paatha appadina edha vechi kitta thatta sonnara appadina blood irukkradella vandu animals without blood irukkradella vandu paatha appadina plants அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் பிளட் இருக்கிறதுலாம் இன்வெர்டிப்ரேட் வித் பிளட் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிப்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஹீ கிளாசிஃபைட் ஓகே தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீ கிளாசிஃபை த ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் த வாக்கர் ஃப்ளையர் அண்ட் ஸ்விம்மர் ஓகே ஸோ அந்த பேசிஸ்லேயும் அதோட லோக்கோமோஷன் பேசிஸ்லேயும் கிளாஸிஃபை பண்ணார் இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஓகே ஸோ ஹீ கான்ட்ரிபியூட் மோர் டு in zoological researchers, animal researchers, so that he is called as father of zoology. Okay, Aristotle is called as the father of zoology. Okay, yeah. So next one, we talk about classification. So classification, what is classification? The method of arranging organism into groups is called as classification. The study about the classification is called as taxonomy. இப்போ நம்ம கையில் பட்டன் கொடுத்துருந்தாங்க இல்லையா நீங்கள் பட்டன் என்ன பண்ணீங்க யூ அசார்டட் யூ செக்ரிகேட்டட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இதுதான் என்ன அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் த ஸ்டடி அபவுட் த கிளாஸிஃபிகேஷன் நீ எப்படி படிச்சிருப்ப என்ன பண்ணியிருக்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்க எப்படி கிளாஸ் எப்படி பிரிச்சிருக்க குரூப்பிங் பண்ணியிருக்க அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசமோட கேரக்டர் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்ன அப்படின்னா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் த ஸ்டடி அபவுட் த கிளாஸிஃபிகேஷன் இஸ் கால்ட் ஆஸ் தி டாக்ஸானமி ஓகே Why do we classify things? எதுக்காக திங்ஸை கிளாஸிஃபை பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பார்த்ததே தான் அகெயின் அண்ட் அகெயின் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஸோ ஈஸி நோயிங் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் லிவிங் ஆர்கானிசம்க்கு நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கேரக்டர்ஸ் நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும் திங்ஸ் வித் சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு சேம் குரூப் ஓகே ஒரே குரூப் கேரக்டர் இருக்கிற சிமிலர் குரூப் கேரக்டர்ஸ் இருக்கிறத ஒரு குரூப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிறத டிஃப்ரெண்ட் குரூப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் ஓகே கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இன் பெட்டர் வே ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் கிளாஸிஃபை அ நியூலி டிஸ்கவர்ட் ஆர்கானிசம் வி வுட் கம் டு நோ ஹவ் இட் இஸ் ரிலேட்டட் வித் அதர்ஸ் ஓகே ஸோ இப்போ ஒரு நியூ ஆர்கானிசம் உங்கள் முன்னாடி இருக்குது நீ இது வரைக்கும் பார்க்காதது அப்படின்னு வச்சுக்கோ ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க நம்ம வி கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி ஓகே அது என்னன்னு நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம படித்தோம் அப்படின்னா வி கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி அதில் இருக்க கேரக்டர்ஸ் வச்சு இது என்ன ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம குரூப் பண்ண முடியும் வி கேன் டயக்னோஸ் த ஆர்கானிசம் ஓகே ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் அடுத்தது நீட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஓகே அகெயின் சேம் திங் கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை அன் ஆர்கானிசம் கரெக்ட்லி இட் ஹெல்ப்ஸ் டு நோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம் ஓகே எந்தலேருந்து உருவாயிருக்கு எதிலேருந்து எவால்யூட் ஆயிருக்கு எவல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் Evolution is the gradual development, okay? So, complex organism, simpler organism is the form of it. That is the evolution, okay? Evolution is the gradual development, okay? So, if you simply say, you know how the phone is going to be, you know how the phone is going to be. So, on the phone, ko, in the phone, on the phone, on the phone, the smartphone tuck on the form panneerle. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணி தான் இப்போ இருக்க ஃபோன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எவல்யூஷன் ஓகே ஸோ த டு எஸ்டபிளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமோங் த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் ஸோ கிளாஸிஃபிகேஷன் மூலமாக நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியும் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்க முடியும் தென் அதே மாதிரி அதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸையும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோக்ராஃபிக்கல் ரீஜன் ஓகே வெவ்வேறு கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இட் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் மஸ்ட் ஹாவ் எவால்வ்டு ஃப்ரம் சிம்பிள் ஒன்ஸ் இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலமாக தான் நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியும் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஓகே இப்போ நான் சொன்னேன் இல்லையா காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் எப்படி சிம்பிளர் ஆர்கானிசம்லேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் The formation of complex organism from simpler organism is called as the evolution. Okay. Okay. So, இது வரைக்கும் இந்த கிளாஸில் இருக்கட்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் வில் டிஸ்கஸ் த பேலன்ஸ் போர்ஷன் ஓகேவா தேங்க்யூ